கடந்த ஒரு மாதமாவே சென்னையுடைய அடுத்த விமான நிலையம் எங்க வரப்போகுதுன்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இதற்கான அறிவிப்பு போன மாதமே வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னும் ஒரு சில நாட்கள்ல இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பை நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெளியிடுவார்னு தமிழகத்தோட தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நேற்று டெல்லியில் நடந்த ஒரு மீட்டிங்ல விமான போக்குவரத்து துறை அமைச்சர் நம்ம தொழில்துறை அமைச்சரிடம், நீங்க பரந்தூர் இல்லனா பன்னூர் இதுல ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு எந்த இடத்துல ஏர்போர்ட் அமைச்சாலும் எங்களுக்கு ஓகேதான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இரண்டு இடங்களையும் 4500 ஏக்கர் அளவிலான இடம் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கும் நம்ம தமிழக அரசாங்கத்திற்கும் ஒரு சில ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் வழங்கியிருக்காங்க. இதோட சேர்த்து ஆப்ஸ்டக்கல் லிமிடேஷன் சர்வே ரிப்போர்ட்டையும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம தமிழக அரசாங்கத்திடம் சப்மிட் செஞ்சிருக்கு. என்ன இந்த ஆப்ஸ்டக்கல் லிமிடேஷன் சர்வே ரிப்போர்ட்னு பார்த்தா, புதுசா ஒரு ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் செய்யணும்னா அந்த ஏர்போர்ட்டை சுத்தி எவ்வளவு இடம் காலியா இருக்கணும், எவ்வளவு தூரத்திற்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாம இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் இந்த ரிப்போர்ட். இவங்க கொடுத்திருக்கிற இந்த சஜஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழக அரசு ஒரு இறுதி முடிவை எடுக்கும். இந்த மீட்டிங்ல இவங்க சென்னை ஏர்போர்ட் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, கரூர்ல ஏர்போர்ட் அமைக்கிறத பத்தியும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நம்ம சென்னை நகருக்கு இரண்டாவது விமான நிலையம் பற்றிய அறிவிப்பு வரும் வேளையில தமிழகத்தோட மற்ற பகுதிகளான கரூர் மற்றும் ஹொசூர் ஏர்போர்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் கூடிய விரைவில் இல்லனா இந்த வருடத்தோட முடிவுக்குள்ள வரும்னு நம்பலாம். இதே மாதிரி சென்னையில இருந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.